தந்தி டிவி தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே பணி நீக்கம். தந்தி டிவியின் தலைமை செய்தி ஆசிரியராக இருந்து வந்த ரங்கராஜ் பாண்டேவை வேலையை ராஜினாமா செய்யுமாறு தந்தி டிவி நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. லஞ்ச புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னதாக ரங்கராஜ் பாண்டே எடப்பாடி பழனிசாமியை அணுகி அரசு மற்றும் முதல்வர் செய்திகளுக்கு நல்ல கவரேஜ் கொடுப்பதாகவும், மற்ற கட்சிகள் இதேபோல மீடியாவை கண்காணிக்க தனித்தனியாக ஆட்களை நியமித்திருப்பதாகவும் பேசியுள்ளார். ஆனால் எடப்பாடி பெரிய அளவில் பிடி கொடுக்கவில்லை. மதுரையின் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பாவின் மகன் தலைமையில் ஊடகங்களை கண்காணித்து எந்த சேனல் அரசுக்கு ஆதரவாக உள்ளது, எதில் அரசுக்கு ஆதரவாக செய்திகள் குறைவாக வருகின்றன என்பதை கண்காணித்து அரசு கேபிளிலிருந்து ஒளிபரப்பை நிறுத்திவிடுவோம் என்கிற ஆயுதத்தை வைத்து மிரட்டும் பணியை செய்து வருகிறார் எடப்பாடி. இந்த நிலையில்தான் முன்னாள் எம்எல்ஏக்கள் வெற்றிவேல் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் மீது ஊழல் புகாரை வெளியிட்டனர். இந்த செய்தியை போடக்கூடாது என்று எடப்பாடி தரப்பிலிருந்து நேரடியாகவே தந்தி டிவி நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டது. அது பாண்டேவிடமும் தெரிவிக்கப்பட்டது. 7:30 செய்தியில் இந்த செய்தி வெளியிடப்படவில்லை. ஆனால் 8 செய்தியில் அந்த செய்தி விரிவாக வெளியிடப்பட்டது. கோபத்தின் உச்சத்துக்கே சென்றார் எடப்பாடி. தனது மீடியா செல்லை அழைத்து தந்தி டிவியில் டிடிவி தினகரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் குறித்த செய்திகள் எப்படியெல்லாம் முக்கியத்துவம் அளித்து ஒளிபரப்பப்பட்டன என்பது குறித்து அறிக்கை பெற்றார். அந்த அறிக்கையை தந்தி டிவி நிர்வாகத்துக்கு அனுப்பி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டுள்ளார். நிர்வாகம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே தந்தி டிவி அரசு கேபிளிலிருந்து நீக்கப்படுகிறது. 4 அரசு கேபிளில் தந்தி டிவி தெரியவில்லை. எப்போதுமே தந்தி டிவிக்கு ஒரே நிலைப்பாடுதான். குழப்பமே இல்லாமல் எப்போதும் ஒரே கட்சி சார்புதான். அந்த ஒரே கட்சி ஆளும் கட்சிதான். அரசு கேபிளில் தந்தி டிவி நீக்கப்பட்டதும் பதறிப்போனது நிர்வாகம். எடிட்டர் பாஸ்கர் பாபுவை அழைத்து உடனடியாக ராஜினாமா செய்ய சொன்னது. பாண்டேவை அழைத்து அவரையும் ராஜினாமா செய்ய சொன்னது. இப்படியாக தந்தி டிவி ரங்கராஜ் பாண்டேவை பற்றி காலையிலிருந்து செய்திகள் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் உள்ளன. ஆனால் சிலரோ ரங்கராஜ் பாண்டே ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறையில் செல்வது வழக்கம், இந்த முறையும் நிர்வாகத்திடம் முன்னரே அனுமதி பெற்று விடுமுறையில் சென்றுள்ளார். இன்று காலை வரை அவர்தான் தந்தி டிவி தொடர்பான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஊருக்கு சென்றுள்ளார் என்பதை வைத்து அவர் சஸ்பெண்ட், தினகரனிடம் லஞ்சம் பெற்றுள்ளார் என்று கூறுவது அபத்தமானது என்று கூறுகின்றனர். ஆனால் ரங்கராஜ் பாண்டே தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான விளக்கமும் வரவில்லை. விடுமுறையோ சஸ்பெண்டோ அவர் இப்போது தந்தி டிவியில் இல்லை என்பது மட்டும் உண்மை என்கின்றனர் நடுநிலையாளர்கள்.